மத்த எல்லா விஷயத்துக்குமே ஓகே, ஆனா கல்யாணம் மட்டும் வேண்டாம்னு சொல்லி வேறொருவருடைய கணவரோட படுத்திருந்த மனைவிக்கு நேர்ந்த நிகழ்வை தான் பார்க்க போறோம். கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியை சார்ந்தவர்தான் பத்மநாபன். இவருக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆன நிலையில மனைவியோட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தற்போது தனிமையில வசிச்சுட்டு வராரு. இவரு அதே பகுதியில கறிக்கடை வச்சு நடத்திட்டு வராரு. இவரோட கடையில ஞாயிற்றுக்கிழமை நாளே விற்பனை படுஜோரா நடக்கும். அன்றைக்கு இவர் கடையில கூட்டமும் மழை மோதும். அந்த பகுதியிலேயே ரொம்ப பிரபலமானது இவரது கறிக்கடை. அந்த கறிக்கடையில கறி வாங்கும் போதுதான் திலகவதி அப்படிங்கிற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க பீளமேடுக்கு அருகே இருக்கக்கூடிய ஹோப் காலேஜ் பகுதியில ரியல் எஸ்டேட் மேலாளரா வேலை செஞ்சுட்டு வராங்க. மேலாளர் மட்டும் இல்லாம இடங்களை வாங்கவும் விற்கவும் தரகராகவும் செயல்பட்டு வராங்க. இதனால வருமானத்திற்கு பஞ்சமே இல்லை. திலகவதிக்கு திருமணமாகி 20 வருடங்கள் கடந்த நிலையில கணவரோட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தற்போது தன்னுடைய 2 மகள்களோட தனிமையில வசிச்சுட்டு வராங்க. 2 மகள்களுமே தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையிலதான் கறிக்கடை வச்சு நடத்திட்டு வரக்கூடிய பத்மநாபனுக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ள உறவா மாறி இருக்கு. பத்மநாபனுக்கு கறிக்கடை வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடுகள் எல்லாமே அடைச்சு வைப்பதற்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா தகர கொட்டையை ஒண்ணு இருக்கு. அந்த தகர கொட்டையில்தான் பத்மநாபனும் திலகவதியும் அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க. ஆள்நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பகுதியா இருக்கிறதால இவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு. பலமுறை இவங்க அந்த ஆட்டு கூட்டத்துக்கு நடுவிலேயே உறவும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல பத்மநாபன் ரொம்ப வேகமாக செயல்படுவாரா, திலகவதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய கணவரை காட்டிலும் நீங்க வேகமா செயல்படுறீங்க அப்படின்னு பத்மநாபனை புகழ்ந்து தள்ளுவாங்களாம். இந்த உறவானது தினசரி தகர கொட்டையில தொடர்ந்து இருக்கு. ஒரு கட்டத்துல பத்மநாபனுக்கு திலகவதிய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்த விஷயத்த திலகவதி கிட்ட பத்மநாபன் சொல்லியிருக்கிறாரு. திலகவதியோ, திருமண வயதுல எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும், ஊர் ஜனம் என்ன சொல்லுவாங்க, மற்ற விஷயத்துக்கு எல்லாமே நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், திருமணம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்களுக்கு எனக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க, என் கூடவே இருந்து வாழ்நாள் முழுவதுமே சேர்ந்து வாழணும், இதுதான் என்னுடைய ஆசை. நீ கட்டாயமா இதுக்கு சம்மதம் சொல்லணும், உன்னை திருமணம் பண்ணிட்டு என்னுடைய மனைவி முன்னாடி நான் கௌரவமா வாழ்ந்து காட்டணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு திலகவதிக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துருக்கிறாரு பத்மநாபன். இந்த சமயத்துல தகர கொட்டையில தனிமையில இருந்த திலகவதி பத்மநாபனை சில ஆபாசமான கெட்ட வார்த்தைகளால திட்டி இருக்கிறாங்க. இதனால இருவருக்குமே கடுமையான வாக்குவாதம் ஆயிருக்கு. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில ஆடுகளை கொள்வதற்காக வைத்திருந்த சுத்தி எடுத்து திலகவதியினுடைய தலையில அடிச்சு கொண்டுட்டாரு. கோவப்பட்டு கொண்டுட்டோமே, இனி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம தப்பிப்பது அப்படின்னு தெரியாம செத்து போன திலகவதியோட உடம்ப ஆடுகளை மறைச்சு வைக்கிறதுக்காக வச்சிருந்த தார்பாய் எடுத்து மறைச்சு வச்சுட்டு வெளியே போய் கள நிலவரம் எப்படி இருக்குது, ஆள் நடமாட்டம் குறைவா இருந்ததுன்னா இந்த உடலை எப்படியாவது அப்புறப்படுத்திடலாம்னு நினைச்சிருக்காரு. மக்களுடைய கூட்டம் அங்கங்கும் அலைஞ்சதால வேற வழியே இல்லாம அந்த பிணத்தை அங்கேயே வச்சுட்டு இவர் தலைமுறை வாயிட்டாரு. 2 நாட்களா திலகவதி அவங்க வீட்டுக்கு போகாததால திலகவதியினுடைய 2 பெண்களும் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் பேர்ல விசாரணை செய்யும் போதுதான் 2 நாட்களுக்கு பிறகு தகர கொட்டையில திலகவதியினுடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய பத்மநாபனை காவல்துறையினர் தேடி வந்துட்டு இருக்காங்க. திருமண வயதுல 2 பெண்கள் இருக்கும்போது அவங்களுடைய நலனை நினைக்காம தன்னுடைய சுகத்துக்காக வேறொரு ஆணை தேடி போய் கடைசியில இந்த நிலைமைக்கு ஆயிருக்கிறாங்க. இந்த திலகவதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.